இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டனா பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை அதாவது தெய்வ சிந்தனை தெய்வ பிரார்த்தனை இத நாம பார்க்க போறோம் அதாவது நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டனா பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் இந்த ரெண்டு பிரிச்சுக்கலாமே ஒரு பழம் இருக்கு அது அழுகின பழம் ஒரு பழம் இருக்கு நல்ல பழம் நீங்க எதை எடுப்பீங்க அப்படினா நல்ல பழத்தை எடுப்போம் ஆக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு ரெண்டையும் பிரிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம பாசிட்டிவ் விஷயங்களுக்கு தான் போகும் சில பேர் வலுக்கட்டாயமா பார்த்துட்டனா நெகட்டிவான விஷயங்களை நோக்கி செயல்பட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் யோசிப்பா ஐயோ இத்தனை நாள் நம்ம இப்படி இருந்துட்டோமே இனிமே என்ன பண்றது நம்ம சில பேர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா பல நபர்கள் நம்ம ரோட்லயோ எங்கேயோ பார்க்கும்போது அவளுக்கு புத்தி சரியில்லைன்னா பாவம் இப்படி இருக்காளே அப்படின்னு நினச்சி பாருங்க கொஞ்சம் விஷயங்கள்ல நம்மளே நம்மளை சிந்தி பார்த்தோம்னா நம்மளே அப்படி சில காரியங்கள்ல இருந்துட்டு இருப்போம் இதுல இருந்து என்ன விடுபடுறது என்ன மாற்றங்கள் பெறுறது அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்கு நிச்சயம் தேவை ஏன்னா நமக்கு அறியாமை அந்த காரியத்தை அந்த விஷயத்தை தெரியாத அந்த காரியத்தை செயல்பட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் என்பது இருக்கு ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் கிட்ட போய் பிஸ்னஸை பத்தி பேசினோம்னா லாஜிக்கா நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்து சொல்லுவாங்க நீங்க உங்க பிஸ்னஸ்ல என்ன தப்பு பண்ணிருக்கீங்க 360 டிகிரி அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் என்ன இது தப்பு இது சரி அப்படிங்கிறத ரொம்ப அழகா அனலைஸ் பண்ணி அதை அழகா எடுத்து கொடுப்பாங்க இதுவே அதை தெரியாத நம்ம யதார்த்தமா பண்ணும்போது என்ன ஆகும் அதுல இருக்கக்கூடிய தப்பை உணர்ந்துட்டு அது மேலேயே செயல்பட்டு இருப்போம் இல்லையா அப்போ இதுல இருந்து மாற்றம் பண்றதுக்கு என்ன நம்ம நம்மளுடைய அளவுகோலை எப்படி மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது பொதுவா பார்த்துட்டோம்னா தெய்வ சிந்தனை ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டோம்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதைத்தான் ஞானிகளும் சித்தர்களும் பயன்படுத்தக்கூடிய விதம் தெய்வ சிந்தனை அதாவது இறைவன் வந்து சர்வேஸ்வரன் சொல்றோம் அந்த சர்வேஸ்வரனை தெரிஞ்சுட்டா சர்வ காரியத்தையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அந்த விஷயத்தை நோக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு புரியப்படும் தெரியப்படும்னு சொன்னா அப்ப அந்த ஒரு விஷயம் என்ன அதுல ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருந்துட்டா போதும் எல்லா காரியமும் சக்சஸ் ஆயிடும் அந்த ஒரு விஷயம்தான் சர்வேஸ்வரன் அப்ப அந்த சர்வேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டாலே நம்ம எல்லா காரியத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது ஒன்று அடுத்தது பார்த்துட்டோம்னா அந்த சர்வேஸ்வரரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நம்மளுக்குள்ள நம்மளுடைய மனசுக்குள்ள தானாக அதில் சைத்தன்யம் சைத்தன்யம்னு அவேர்னஸ் பிறந்துடுறது ஒரு விழிப்புணர்வு பிறந்துடுறது அப்போ அதை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் செல்லும் பொழுது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்போ நம்ம எதில் இத்தனை நாள் தெரியாத நம்ம அதை புரியாதிருந்தோமோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் யதார்த்தமாக இதை பற்றி தெரியலன்னா யாராவது உங்களை ஒரு கிண்டல் கேலி பண்ணிட்டான் உங்களை ஒரு குத்து குத்திட்டான் அதாவது அந்த வார்த்தையினால் குத்திட்டாங்க போது அதில் உட்காந்து அழுவோம் நிறைய யோசிப்போம் சரி என்ன இப்படி சொல்லிட்டாலே என்ன இப்படி சொல்லிட்டாலே சொல்லிட்டாலேன்னு யோசிப்போம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு சிந்தனை பண்ண மாட்டோம் ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பலவிதம் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை அன்னோன்ய பிரச்சனை அதே மாதிரி நான் நினச்சது இங்கே இல்லையேங்கிற பிரச்சனை வேலை பிரச்சனை பணப்பிரச்சனை இப்படி பலவிதமான பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சு கொண்டு இருக்கக்கூடிய நம்ம அந்த பிரச்சனைகள் ஏன் எதற்காக எப்படி வந்தது நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் அப்படிங்கிற யோசனையை தவற விட்டுடுவோம் இதை மாறுதல் தர்றதுக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்போது இதை பற்றி ஒரு நாலேஜ் பிறப்பிக்கிறதுக்கு அதை தனியாக எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி சர்வேஸ்வரனை தெரிஞ்சுண்டா சர்வ காரியத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் அவர் சர்வ காரியத்தின் ஞானமாக அதில் தெளிவைப்படுத்துவர் ஆக இன்றைய தினத்தில் நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கும் யாரை தியானம் பண்ண சர்வேஸ்வரனை தியானம் பண்ண வீட்டில் சின்ன சிவலிங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னார் வீட்டில் சின்ன விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த விக்கிரகத்தை கையில் வச்சுட்டு சர்வேஸ்வராய நமஹ சர்வாத்மகாய நமஹ சர்வேஸ்வராய நமஹ சர்வாத்மகாய நமஹ அப்படின்னு ஒரு 48 முறை ஜபிச்சுண்டு நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி ரொம்ப துன்பப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நோக்கி சிந்தனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கின்னு 48 நாள் தொடர்ந்து இதை பண்ணி பாருங்க அதில் ஒரு பெரிய யுக்தி நீங்கள் காண முடியும் இன்னைக்கு ஆன்மீக தகவல் ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் இது புதுமை மட்டும் கிடையாது இது உண்மையும் கூட நம்ம நிறையா பேருக்கு சார் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது இந்த நோய் நொடியிலிருந்து நாங்கள் விடுபடணும் சார் நல்ல மாற்ற வரணும் சார் திருப்பி நின்ன தொழில்களில் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கு இந்த ராகு கேது பயிற்சி என் வாழ்க்கையில் எப்படி மாறுதல்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷி வேல்வேல் முருகா பெற்றுவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி